நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராங்கா வந்து அபி கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து கேட்குறாங்க. இது எனக்காக கிடையாது, அஞ்சலி அக்காவுக்காக. இவ்வளோ நாள் நம்ம ரெண்டு பேரும் எப்படி வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி அஞ்சலி அக்கா முன்னாடி, வீட்டில் இருக்கவங்க முன்னாடியும் நம்ம ரெண்டு பேரும் வந்து சமாதானம் ஆயிட்ட மாதிரி வந்து நீ நடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதை தானே செஞ்சுட்டு இருக்கேன். இல்லை இருந்தாலும் அக்கா இப்போ கொஞ்சம் மைனூட்டாக நோட் பண்ணுவாங்க. ஸோ நீ வந்து அக்காவுக்காகவும் அக்கா வயிற்றில் வளர குழந்தைக்காகவாது இந்த ஹெல்ப்பை பண்ணுவேன் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாங்க. உடனே அபி வந்து இந்த ஹெல்ப் நீ மட்டும் தனியா கேட்டிருந்தா கண்டிப்பா நான் ஒத்துருந்திருக்க மாட்டேன். ஆனா அஞ்சலி அக்காவை மீன் பண்ணி கேட்ட ஒரே ரீசனுக்காக ஒத்துக்கிறேன். ஆனா நான் ஏதாவது செஞ்சா உடனே அதுக்கு ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு நீ வந்துடுவ. இருந்தாலும் இதுக்கு மேலேயும் நான் எல்லா விஷயத்திலையும் உனக்கு பொறுமையே இருக்க மாட்டேன். ஒருவேளை நீ என்ன வந்து ஏதாவது அந்த முரளி கூட சேர்ந்து சம்மந்தப்படுத்தி பேசினா அடுத்த நிமிஷம் அஞ்சலி அக்கா கிட்ட போயிட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு நான் பட்டுக்கு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா அப்படி சொல்றாங்க. நீ வந்து எப்படி நடந்துக்கிறியோ அதை பொறுத்து தான் இருக்கு என்னுடைய பேச்சு. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன், மற்றவங்கள மாதிரி நடிக்கலாம் எனக்கு தெரியாது, நான் எப்பவும் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அபி வந்து ராகவ் கூட ஆர்குமெண்ட் பண்றாங்க. உடனே அங்க ராகவ் வந்து கோவமா கிளம்பி போறாங்க. இது எல்லாமே வந்து கூட இருந்து அஞ்சலி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அஞ்சலி என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.